அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதன்ன உறக்கமோ வாய்திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய். இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? குருகு என்றால் பறவை, ஏழில் என்றால் ஏழு துளைகளை உடைய இசைக்கருவி நாதஸ்வரம், ஆழியான் என்றால் திருமாலை குறிக்கிறது. பொழுது புலரப்போவதை உணர்த்தும் வகையில் கோழிகள் கூவுகின்றன, பறவைகள் ஒலித்து சப்தஸ்வரங்களில் கீதம் பாடுகின்றன, வெண் சங்குகள் முழங்குகின்றன. ஒப்பற்ற பரஞ்சோதி, தன்னிகரில்லாத கருணை, தனக்கு உவமையில்லாத மேலான பரம்பொருள், இத்தகைய சிவபெருமானை நாங்கள் பாடுகிறோம். இவையெல்லாம் உன் காதுகளில் விழவில்லையோ? அப்படி என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்துள்ளாய்? தொடர்ந்து தூக்கத்தில் ஆழ்ந்து நீ வாழ்வாயாக என்று கேலியாக சொல்லுகின்றனர். தனது கண்ணினையே பறித்து மலராக இறைவனுக்கு அர்ப்பணம் செய்த திருமாலை ஆழியான் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த திருமாலை போன்று சிவபெருமானிடத்தில் அன்பு கொண்டவள் என்று கூறிக்கொள்ளும் உனது அன்பு தூக்கத்தின் பால்தான் உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். உனது தூக்கம் கலைந்த பின்னர் ஊழிக்காலத்தையும் கடந்து நின்ற இறைவனை, உமையம்மையை, தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்துள்ள பெருமானை எங்களுடன் சேர்ந்து நீயும் உனது வாய் திறந்து பாடுவாயாக. மனிதனை விட அறிவில் குறைவான உயிரினங்கள் தங்களின் இயல்பு மாறாமல் தம் கடமைகளை செய்கின்றன. ஆனால் இறைவனை உணர்வதற்காகவே அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் அதனை பயன்படுத்தாது மாயைக்குள் ஆழ்ந்து கிடக்கிறான். இறைவன் மனிதர்களின் இருளை போக்குபவர். பனிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி மாத காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல ஆணவம், பொறாமை, அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறான் என்பதே இதன் கருத்து. தோன்றிய அனைத்துமே மறைந்து விடுகின்றன. ஆனால் ஒளிக்காலத்துக்கு பிறகு, அதாவது படைப்பு முழுவதுமே முடிவடைந்த பின்னர் எஞ்சி நிற்பது இறைவன் மட்டுமே. காரணம், அவன் தோன்றியவன் அல்ல, மறைபவனும் அல்ல, அவனையே நாம் சரணடைய வேண்டும் என்பதே இதன் கருத்து. இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதன்ன உறக்கமோ வாய்திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.